Hello friends! மக்கள் என்றைக்குமே வந்து மேன் மக்கள் தாங்க தலை தோனி பார்த்திங்க அப்படின்னா சொந்த நாட்டுக்கு சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு திரும்புறதுக்கு முன்னாடி ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து செஞ்சிருக்காரு இத்தனைக்கும் ஆர்சிபி வீரர்கள் தலை தோனியை பயங்கரமாக வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ண போதிலுமே கூட தான் வந்து என்றைக்குமே ஒரு கூல் கேப்டன் அப்படிங்கிறத தலை தோனி வந்து நிரூபிச்சிருக்காரு தோனி போட்டி முடிஞ்ச பிறகு பயங்கர வெக்ஸ் ஆகிட்டார் இந்த கேமில் எப்படியும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு முழு கான்ஃபிடென்ட்டோட தோனியும் ஜடேஜாவும் இருந்தாங்க ஆனால் தோனி அவுட் ஆன பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல தோனி இருக்கிறப்ப ஜடேஜா வேறு பண்ண ஆடுறாரு தோனி அவுட் ஆயிட்டார் அப்படின்னா அவருக்கே பிரஷர் அதிகமாயிருது ஸோ ஜடேஜாவில் மேட்ச் வந்து நல்லபடியா ஃபினிஷ் பண்ண முடியல ஸோ சிஎஸ்கே தோத்த பிறகு தலை ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு அப்செட் ஆன அவரு அதெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கை கோட்ட கூட எதிர்பார்க்கல முதலாம் வந்து நின்னு ஆர்சிபி வீரர்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு ஆனால் ஆர்சிபி வீரர்கள் செலிப்ரேஷன்ல வந்து பாதி நேரத்தை வந்து ஓட்டிட்டாங்க அதனால அவங்க யாருமே ஹேண்ட் ஷேக் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பார்த்தீங்கன்னா தலை தோனி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து போயிருப்பாரு இது பெரிய அளவில் வந்து சர்ச்சை ஆனாலுமே கூட இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதே நல்ல தோனி இன்னொரு சூப்பரான விஷயத்தையும் அவர் வந்து செஞ்சிருக்காரு ஜோ சிஎஸ்கே போகிறது வரைக்கும் அவங்க பிளே ஆஃப் போகிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து யூஸ்வலாக நடக்கிறது இப்போ வந்து போகாதது தான் வந்து பெரிய ஒரு 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 நடக்காத ரேரான இன்சிடென்ட்னு வச்சுக்கோங்க பட் அதுவே ஆர்சிபிக்கு அவங்க ப்ளே ஆஃப் போகிறதே வந்து பெரிய ஒரு விஷயம் தான் அதுவும் வந்து இந்த சீசனில் அவங்க பிளே ஆஃப் வந்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே அவங்கள வந்து பாராட்டியே ஆகணும் அந்த மாதிரி சூழலில் ரசிகர்கள் எப்படி ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸை பாராட்டுறாங்களோ அந்த மாதிரி தலை தோனி கோட்டையில் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆர்சிபி ரசிங் ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்க வீரர்களை வந்து பாராட்டிட்டு அதுவும் குறிப்பாக தோனி வந்து ஆர்சிபி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள நுழைஞ்ச உடனே சிராஜெல்லாம் வந்து படு பயங்கரமாக உற்சாகமாயிட்டாரு அப்போ ஆர்சிபி வீரர்களுக்கு வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா தலை தோனி வந்து ஹோட்டல் ரூமுக்கே வந்து போயிருக்காரு நன்றி